நமக்கு சில விஷயங்களை கற்றுத் தருகின்ற பொழுது அதை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும்? நான் சிவகாசிக்கு போயிருந்தேங்க, அங்க ஒரு டிஓ வந்திருந்தார். அவர் வந்து மக்களுக்கு நல்ல செய்திகளை காலையில பொய்க்காத வானம் அப்படின்னு சொல்லி அனுப்புவார். நான் ரெண்டு மூணு ஃபார்வர்ட் மெசேஜில் கேட்டேன், நான் சொன்னேன் டெய்லி எனக்கும் அனுப்புங்க சார்னு. அவர் நிறைய விஷயங்களை படிச்சு 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 அனுப்புவார். அவர் சொன்ன ரெண்டு விஷயத்த சொல்றேன் உங்களுக்கு. ஆசிரியர்களுக்கு மட்டுமே வாழ்க்கையில் அவர்கள் மிகச் சிறந்த ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட அந்த ரெண்டு செய்திகளை நான் சொல்றேன். இளைஞர்களும் பெண்களும் புரிந்து கொள்ளுங்கள், பெரிய விஷயம். பீகார்ல ஒரு பழங்கதை ஒண்ணு, அந்த பழங்கதை நமக்கு மிகப்பெரிய வெளிச்சத்தை தருது. புரிஞ்சிருச்சின்னு வச்சுக்கோங்க, இப்ப நான் சொல்றது புரிஞ்சிருச்சுன்னா இந்த வளாகத்தை விட்டு வெளியேறுகின்ற பொழுது நீங்கள் வேறு ஒரு விழிப்புணர்வின் நிலையில போவீங்க என்னை போலவே. பாருங்க, ஒரு புறா கூட்டத்தினுடைய தலைவன், அவன் ஒரு இளைய புறாவை கூப்பிட்டு கேட்கிறான், யார் கிட்டடா ரொம்ப ஜாகிரதையா இருப்ப? நம்ம வாழணும், நம்ம உயிரோடு இருக்கணும், நீண்ட நாள் பறக்கணும், கூட்டத்தோட இருக்கணும், யார்கிட்ட ஜாகிரதையா இருக்கணும்? பையன் எழுந்திருச்சு நின்று சொன்னான், இளமையானவன், சார் நமக்கு குறி வைக்கிறான்ல சார், அந்த வேட்டக்காரங்கிட்ட நம்ம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் சார். ஏன்பா, அவன் குறி தப்பாது சார், அவன் குறி வைக்கிறதுக்குள்ள நம்ம பார்த்துடணும் சார், ஜெயிச்சிடலாம் சார். அவங்க அம்மாட்ட கேட்டானா, தலைவன் உன் பையனுக்கு சரியாக சொல்லி கொடுத்துருக்கிறியா? பையன் சரியாக சூப்பராக சொல்கிறான் சார், என் பையன் அடுத்த தலைவன் அவன் தான் சார். இல்லை, தப்பாக சொல்கிறான். சரி நீங்கள் தான் சொல்லுங்கள் எது சரி. வேட்டைக்காரன் குறிவைக்க தெரிந்தவன் ரெண்டு சொல்ல சொல்லி பிடிச்சிக்கிறான். குறிவைக்க தெரிந்த ஆயுதம் தாங்கிய வேட்டைக்காரனை காட்டிலும் புறாக்கள் ஆயுதம் தாங்கிய குறி வைக்க தெரியாத வேட்டைக்காரர்களிடத்தில் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். ஏன்? அவங்களுக்கு தானே குறி வச்சிருக்கான்னு நீங்க உட்கார்ந்துருப்ப, அவனுக்கு குறி வைக்க தெரியாது, கரெக்டா உன்னை வந்து அடிச்சிடும். புரிஞ்சு கை தட்டுறீங்க பாருங்க, இது பெருசு. எல்லோராலும் தட்டிவிட முடியாது, ஏன்னா உள்ள போய் புரிஞ்சால்தான் வரும். அந்த டிஓ இதை சொன்னாரா? இன்னொரு ஒரு விஷயத்தை சொன்னாருங்க, அசஞ்சி போனேன். இன்றைக்கு எத்தனை பேர் குழந்தைகளை வைத்துக் கொண்டு எவ்வளவு போராடுறோம் இல்லப்பா. இல்ல இவர் சொன்னாரு கதை, ஏழு பிள்ளைங்களுக்கும் நான் கஞ்சி ஊத்திடுவேன், எட்டாவது புள்ள வந்தால் படிக்க நல்லாதான் இருக்கும், ஒண்ணு பெத்து வளர்த்துக்கிறதுக்குள்ளயே அறுந்து போயிருது சீவன். ரெண்டு மூணுனா சரியா சொல்றேனா மேடம்? ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்து பாருங்க. முந்தா நேற்று கள்ளக்குறிச்சியில் ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு வந்தேன், என்ன கொடுமை பாருங்க, மூணு நாளாக புள்ள சாப்பிட மாட்டேங்குது, அம்மா கிட்டேருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. நாலாவது நாள் டீச்சரே ஃபோன் பண்ணுறாங்க அம்மாவுக்கு, மேடம் புள்ள சாப்பிட மாட்டேங்குது மேடம். அப்படியா மேடம், டப்பா திறந்து பார்க்க மாட்டிங்களா? நேலக்காரங்க தான் பார்க்குறாங்க தெரில. அப்படியா, சாப்பிடல இன்னைக்கு? சாப்பிடல, சாப்பிடல மேடம். ஒரு ரிக்வெஸ்ட்டு, என்ன, யார்கிட்டயாவது ஃபோன் இருக்கா மேடம்? எதுக்கு? புள்ளகிட்ட கொடுத்தா அது சாப்பிட்றோம் மேடம். ஏன் யாரு? டீச்சரு. புள்ளகிட்ட ஃபோன் கொடுக்கணும், எக்ஸாமினேஷனில் பிட்டு கொடுக்குற மாதிரி. பிள்ளைகளை வளர்க்குறதெல்லாம் அவ்வளோ சுலபமா? எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குதுங்க பா. எங்கள் அம்மாலாம் என்னை திட்டுனா கம்முன்னு இருப்பேன், நான் சாப்பிட மாட்டேன். எங்கள் அம்மா கூப்பிடாதே, மூணு வேளெல்லாம் பட்டினி கிடந்திருக்கேன், கூப்பிட்டோம் நைட்டு உயிரா மானமா? உயிரோட இருந்தா தான் மானத்தை பத்தி பேச முடியும். சாரி, சோறு கூட பசிக்குது, கேட்டு சாப்பிட்டுருக்கேன் நான். எங்க அம்மா எடுத்து வச்சிருக்கோம், வந்தா சாரி கேட்டா சாப்பிட மாட்டேங்க, சாப்பிடு சாப்பிடல, பசிச்சா சாப்பிடும். இப்படி வளர்த்தாங்க, ஏன் தெரியுமா? எங்கள் அம்மாவுக்கு அஞ்சு பேர், ஒன்று செத்தா ஒன்று, எனக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்று, நான் எப்படி விடுறது? அதை பொத்தி பொத்தி பாதுகாத்து பாதுகாத்து பாதுகாத்து
குழந்தைகள் கிட்ட பெரிய விஷயத்தை சொல்லி தரேன். பெரிய விஷயம் எது என்றால், குழந்தைகளிடத்தில் கனெக்டடா இருங்க, கான்டாக்ட்ல இருக்காதீங்க. ஒரு நூலை மட்டும் பிரித்து விட்டு போகிறேன், ஒரு நூல் கண்டு இருக்கு, பெற்றோர்கள் எல்லாரும் அதுல சிக்கிக்கிட்டு இருக்கோம். முடிஞ்சா நான் அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி கொடுக்குறேன், புரியுதா? பாருங்க, என் பிள்ளை, நான் நிறைய இடங்களில் சொல்றது இல்லை, நான் அவன் கோச்சிக்கிறான், ஏமா உனக்கு என்னை பற்றி பேசுறதுக்கு என்னமா இருக்குதுங்கிறான். சரியா? சாரி. அவன் ஒரு நாள் அழுதுட்டு இருந்தாங்க, என் பிள்ளை அழாது, என் பிள்ளைக்கு நான் அழ சொல்லித்தரல, ஊசி போட்டாலும் இவ்வளோதான் மேக்சிமம், அழ தெரியாது அவனுக்கு. 20 வயசுல அழுறாங்க, ஓன அழுறான். என்ன இன்டர்ன்ஷிப்க்கு போயிட்டு வந்தான், அட்வொகேட், டூ வீலர் எடுத்துக்கிட்டு ராயப்பேட்டால இருந்து அம்பத்தூர் போயிட்டு வந்தான். மழை, உடம்பெல்லாம் சேரு, வந்து உட்காந்துட்டு ஓன அழுறான். நான் பக்கத்துல உட்காந்துக்கிட்டேன். நிறைய பெற்றோர்களுக்கு தெரியாதுல்ல நம்ம பிள்ளைகளுக்கு என்ன வேணும்னு. நான் இப்ப சொல்றேன், பெரிய விஷயம் புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கிட்டா தான் அது கை வசப்படும், வானம் வசப்படும், புரியணுமே. அழுறான், என்னப்பான்னு கேட்டேன், கஷ்டமா இருக்குமா? என்ன, 45 கிலோமீட்டர்மா ஓட்ட முடியல, மழை, நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா, சேரு, சகதி, டிராஃபிக், கஷ்டமா இருக்குமா அப்படின்னானா, டே 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 அழாதரா அழாதரா, நீ ஒன்று செய், நாளையிலேருந்து கார் எடுத்துட்டு போனேன். வந்துச்சுங்க கோமம் அவனுக்கு. ஏமா இப்படி இருக்கிற, இவ்வளோ பேசுற, இவ்வளோ பெரிய ஆளுன்ற, அறிவு இல்லையம்மா அவனுக்கு. ஏண்டா தம்பி அப்படி சொல்ற, உங்ககிட்ட நான் கார் கேட்டனா? 5 நிமிஷம் உட்காந்து என் கஷ்டத்தை சொல்ல கேளுமா, உடனே ஒரு தீர்வு கொடுத்துருவியா, நீ பணம் கொடுத்துருவியா, வாய்ப்புகளை கொடுத்துருவியா, விஷயங்களை செஞ்சு கொடுத்துருவியா? அது எனக்கு வேணாமா, என் கஷ்டத்தை சொன்னா கேளுமா, எனக்கு அது போதுமா, நானே கண்டுபிடிச்சுப்பேமா என் பிரச்சனைக்கான தீர்வங்கிறான். நம்மில எத்தனை பேருக்கு இது தெரியும், குழந்தை அப்படி மூஞ்சி வாடிச்சுன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா, பீட்சா ஆர்டர் பண்ணுவா, நீ என்னமோ கேட்டியா, அந்த ட்ரெஸ் வாங்கி தரவா? குழந்தைகளுக்கான சிக்கல் பாருங்க, குழந்தைகள் தான் நம்ம கிட்ட மழலையில பேசுவாங்களே தவிர, குழந்தைகள் தான் அடாலசன்ஸ் ஏஜ்ல இருக்கிறவங்க நம்ம கிட்ட அடாலசன் மொழியில விடலை பருவத்தில் பேசுவார்களே தவிர, நாம திருப்பி அப்படி பேசக்கூடாதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு தொண்டை கட்டிடுச்சு, பேசி பேசி சாப்பிட வர வீட்டுக்கு போயிருந்தோம் ஃபேமிலியா, அது தடுக்க முடியல, போய் உட்காந்த காத்து தான் வருது, வாய்ஸே வரல. அவங்க கிட்ட கேட்டேனா, சார் கொஞ்சம் தண்ணி கொடுங்க, சூடா கொஞ்சம் தண்ணி கொடுங்க, எனக்கு தானே தொண்டை கட்டி இருக்கு, உனக்கு நல்லா தானே இருக்கு. குழந்தை தான் நம்ம கிட்ட மழையில பேசும், நமக்கு தான் ஒழுக்கமா பேச வரும்ல, நாம சரியான வார்த்தைகளால் அந்த குழந்தையை சந்திக்க வேண்டும். அப்படி சந்திக்க கூடிய பெரியவர்கள் ஆளுமையான குழந்தைகளை உருவாக்குகிறார்கள். அவர்கள் மொழியிலேயே பேச ஆரம்பிச்சா அப்புறம் நாம எதுக்கு? இன்னொரு ஒரு பெரிய விஷயம் சொல்லவா, உங்க டைரியில இன்னைக்கு போய் எழுதி வச்சுக்கோங்க, குழந்தைகள் சிலர் பேர் வீடுகளில் இருக்கிறார்கள், தோ அந்த குட்டீஸ் எல்லாம் இருக்குதுங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க அம்மா, அது குழந்தையா இருக்கிறதுக்கு தான் நம்ம வீட்டுக்கு வந்துருக்குது, வளர்த்து விட்டுறணும்னு அவசரப்படாதீங்க. அந்த மாதிரி நிறைய சுத்துது, குழந்தைகள் குழந்தைகளாக இருப்பதற்காகத்தான் குழந்தைகளாக இருக்கிறார்கள் என்று பெற்றோர்களுக்கு எப்பொழுது புரியும்? இதுபடி அது என் காலேஜில் ஒரு அம்மா வந்து கேட்குது, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன், காலேஜ் இப்போ ஸ்கூலுக்கு போ, நல்ல ஸ்கூலா, எங்கள் ஸ்கூல், நீங்கள் போய் பாருங்கள். மேடம் ஒரு டவுட்டு மேடம, என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுவாங்களா மேடம்? அவங்களுக்கு நான் சொன்னேன், சரியாக இருந்தால் அக்னாலேஜ் பண்ணுங்கள், 5 வயசில் நீட் எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்கன்னா உங்கள் பாப்பா லூஸ் ஆயிரும், பரவாயில்லையா? எதங்க சொல்லி கொடுக்குறது, சிலது இருக்குது 98 வாங்கணும், அது கெப்பாசிட்டி 75னா 75 வாங்கட்டும், எங்க மீனுங்க நீந்தோ மறையருமா, 98 என்ன பண்ண போற, நான் 58 தான், ஆனா 1 10th தான் 58,
யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். அதுக்கு பேர் தான் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். யூ ப்ராக்ரஸ் 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 போயிட்டே இருங்க. அடுத்தடுத்த அது சொல்லித்தாங்களே பிள்ளைங்களுக்கு. 98 வாங்கிட்டு ஒன்று அழுது. பெரிய விஷயத்த சொல்றேனா, எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன், பெற்றோர்களுக்கு சொல்றதுல என்ன இருக்கு? சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு நிறைய பெற்றோர்கள் இருக்கிறீங்க. என் கிளாஸ்ல 98 ஒன்று போட்டேன், ஒரு பொண்ணுக்கு நல்லா படிக்கும் அது. ஐயோ, இந்த 98 வாங்குற பிள்ளைங்களோட தொல்லைப்பா. நேரா வந்துச்சு என்கிட்ட, மிஸ் இந்த 7 marks க்வெஸ்டின்க்கு 5 marks போட்டிருக்கீங்க மிஸ், அப்புறம் 2 marks போட்டுக்கோ. என்கிட்ட ஏன் வர இல்லைன்னு தானே போட்டிருக்க? போ. அழுவுது 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 அழுவுது. பக்கத்தில் ஒன்று உட்காந்துக்கிட்டு சிரிக்குது. எதுக்கு சிரிக்குது இதுன்னா, பேப்பரை பார்த்தேன் 2. அது சொல்லுது இதுகிட்ட, ஏன் அழுவுற? எங்கப்பா 2 marks எங்கன்னு கெச்சி லூஸு. என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. 2 வாங்கிக்கிட்டு சிரிக்க கூடாதுன்னு இதுக்கும் தெரியல, 98 வாங்கிக்கிட்டு அழக்கூடாதுன்னு அதுக்கும் தெரியல. ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணுங்க. இந்த நான் எல்லா ஸ்கூல்லையும் சொல்கிறேன், இங்கேயும் சொல்கிறேன், 100 நாளாக வந்தால் 100% அட்டெண்டன்ஸ். எதுக்கு 100 நாள் அங்கேயே போயிடுச்சுன்னா, ஒரு காது குத்துக்கு போகிறதில்ல, ஒரு கல்யாணத்துக்கு போகிறதில்ல, ஒரு சாவுக்கு போகிறதில்ல, உடம்பு சரியில்லைனா படுத்து தூங்குறதில்ல, அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனா ஒரு வெந்நீர் வச்சு தர்றதில்ல, நீ 100 நாளும் போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வருவியா? நீ 5 நாள் லீவ் போடு, பரவாயில்ல 95 நாள் போ, அதுலேருந்து குறைஞ்சிடாத. ஒரு 5 days நம்ம வீட்டில் சும்மா இருக்கும்போது காலேஜ் அங்கே ஸ்கூல் அங்கே ஒர்க் ஆகிட்டு இருந்தால் எப்படி இருக்கோங்கிறத ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு நாள் போடு, பரவாயில்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போடு, அம்மா அப்பாக்காக ஒரு நாள் போடு. எல்லா இடத்திலும் நாம் செய்யக்கூடிய தவறுகள் தான். நான் ரொம்ப பெரிய விஷயத்தை எல்லோருக்கிட்டையும் பரப்பிக்கிட்டு இருக்கிறேன். இந்த விஷயத்தை ஆசிரியர்கள் மீது நம்பிக்கை வையுங்கள், காவல்துறை மீது நம்பிக்கை வையுங்கள், நாட்டை ஆள்கின்றவர்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். நம்பிக்கை தான் ஜஸ்ட் நீங்க ஒரு எல்லாரும் சொல்றாங்கிறதுனால அப்படி யோசிச்சுட்டு போகாதீங்க. உங்களுக்கு தெரியுமா நம்ம குழந்தைகளுக்கு 2 முகம் இருக்கு, தெரியாதா? டீச்சருக்கு தெரியும், எனக்கு தெரியும். பாட்ஷா படம் பார்த்தீங்களா? அவர் ஒரு கேபின்குள்ள போவார், என் பேர் மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. அந்த மாதிரி நம்ம பிள்ளைக்கு 2வது பேர் இருக்கு, அது டீச்சர்ஸ்க்கு தான் தெரியும். அவங்களோட கனெக்டடா இருங்க. அவர்கள் யார் என்ன என்பதனை அவர்கள் சொல்வார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சில விஷயங்கள் செய்கின்ற பொழுது சில தெளிவுகளை பெற வேண்டும் என்றால் நீங்கள் யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் அப் அண்ட் கோ பியாண்ட். எல்லை கடந்து யோசிக்காமல், நான் சொன்னேன்ல அந்த டிஓ சொன்ன 2வது விஷயம் சென்சிட்டிவிட்டி. என் அம்மா இடத்தில் நான் காட்டாத சென்சிட்டிவிட்டியை என் பிள்ளை என்னிடத்தில் காட்டுகிறான். பயமா இருக்கு. என் மனைவி இடத்தில் நான் பயப்படுகிறேன் என்கிறார்கள் கவுன்சிலிங்க்கு வரவங்க. என் கணவரை பார்த்தால் எனக்கு பயமாக இருக்கிறது என்கிறாள் மனைவி. அக்கா தங்கை இடத்தில் சரியான புரிதல்கள் இல்லை. உறவுகள் சரியாக இருக்கணும்னா ஜஸ்ட் திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். உறவுகளிடத்தில் பேசுகின்ற பொழுது ரொம்ப ஆழமா திங்க் பண்ணி பேசு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அது, என்ன வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லிட்டு போலாம்லாம் கிடையாது. சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா வரக்கூடிய சிக்கல் இருக்குல்ல, அந்த சிக்கலை எத்தனை குடும்பங்கள் தாங்க முடியும்? அந்த டிஓ அனுப்பின ஒரு செய்தியை நான் சொல்றேன், சொற்கள் எவ்வளவு பாதிக்கும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஒரு செல்வந்தர் இருந்தாராம். அந்த செல்வந்தர் 2 நாய் இருக்குல்ல, பெரிய ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய். அந்த நாயோட நடந்து போயிட்டு இருக்கிறார் வாக்கிங். அப்போ ஒரு திருடன் அவரை பார்த்தான், கிட்ட வந்து சொன்னான், சார் நாய் ஜெர்மன் ஷெப்பர்டா சார், பாயுது
திடன பத்துடன் பாயுது. சார் சரியா புடி சார், பாயுது. என்னப்பா, இந்த வாரத்தில் உங்க வீட்டில் திருட போறேன் சார். போயிட்டான் இவர். ரொம்ப காப்பந்தெல்லாம் அந்த நாயை கழட்டி விட்டுருந்தாரு, கட்டி போடல. டிவோ அனுப்புறாருங்க அந்த வாய்ஸ்ல. அப்படி போன நான் அதை படிச்சு போயிட்டு மூணு நாள் கழிச்சு காலிங் பெல் அழுத்துறாங்க. பார்த்தா அந்த திருடன் ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்து வேல்யூபிள்ஸ் திறந்து கட்டுறேன் சார், இதெல்லாம் உண்டா சார். டேய் எந்துதான்டா, நேற்று நைட் எடுத்துட்டேன் சார். உங்ககிட்ட சொல்லிட்டு போனல, அதான் திருடணுன்றது இல்லை, திருடுவேங்கிறது உனக்கு தெரியட்டும், ஜாகிரதையா இருந்தா. திருப்பி கொடுத்தானா அவர் சொன்னாராம், வேணாம் எனக்கு. நீ சொல்லிட்டு தானே திருடினேன், நான் தான் உஷாரா இல்லை, எடுத்துக்கோ போ, நீ சம்பாரிச்சிட்ட போ, எடுத்துட்டு போ அப்படின்னாராம். எடுத்துட்டு போ, இதான் மேட்டரு. இதெல்லாம் அவர் சொல்ற கதை அளவுக்கு தான். பாடம் எங்க தெரியுமா, அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, பாடப்புத்தகங்களில் இலக்கியங்கள் ஆசிரியத்தனம் கொண்டு இருக்கின்றன. அது ரொம்ப முக்கியம் தோழர். எல்லா கதைகளையும் பிள்ளைகளிடத்தில் பகிர்ந்து விட முடியாது. பரப்புரைக்கான சில கதைகள், படிப்பதற்கான சில கதைகள், கற்பதற்கான சில கதைகள், கற்பிப்பதற்கான சில கதைகள்னு இருக்கிறதுக்கு பேர் தான் எஜுகேஷனல் சிஸ்டம். நான் சின்ன வயசுல இருந்து 12 வரைக்குமான குழந்தைக்கு சொல்லி கொடுக்கின்ற பொழுது மிக ஜாக்கிரதையான கதைகளைத்தான் என்னால் தேர்ந்தெடுக்க முடியுமே தவிர எல்லாவற்றையும் என் பிள்ளையிடத்தில் பேசிவிட முடியாது என்கின்ற கவனம் ஆசிரியர்களுக்கு இருக்கும். எழுத்தாளர்களுக்கு அதை பற்றிய கவலை இல்லை. அவர்கள் எழுதி கொண்டு போபவர்கள், அவர்கள் வரலாற்று புருஷர்கள், அவர்கள் மீது பிழை இல்லை, அவர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும், அதைத்தான் காலம் கொண்டாடுகிறது. ஆனாலும் ஆசிரியர்னா என்ன அர்த்தம் தெரியுமா, ஆசுனா குற்றம், இரிதல்னா களைதல், குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர். அவ்வளவு சாதாரணமானது இல்லை ஆசிரியரா இருக்கிறது. போயிட்டு இருக்கிற திருடங்கிட்ட பிடிச்சி அந்த செல்வந்தர் கேட்டிருக்காருங்க, சரிதான் ஒரே ஒரு ரகசியம் மட்டும் சொல்லிட்டு போ, இந்த ரெண்டு பசங்களையும் எப்படி சம்பாதிச்ச, இவனுங்க வெள்ளதானே சுத்திட்டு இருக்கானுங்க, மயக்க மருந்து எதுவும் நீ கொடுக்கல, இவனுங்க நல்லா தான் இருக்கிறானுங்க, ஆரோக்கியமாக இருக்கிறான், எப்படிடா சமாளிச்ச சொல்லிட்டு போட சார். எல்லாரும் மனசில் எழுதி வச்சுட்டு போங்க சார். இந்த நாய்களுக்கு என்ன சார் சோறு போடுவே, நீ சிக்கன் மட்டன் 7 போடுறியா சார். நான் மத்தி மீன் போட்டேன் சார். சொல்கிற சாப்பிட்ருச்சா, சாப்பிட்ருச்சு சார். இதோ வாலாட்டுது பாரு, இப்போ நம்ம உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க, அந்த கடிக்க வருதா பாரு. சரி போடா. இந்த ரெண்டு நாயையும் கூட்டிகிட்டு வந்து நடு வீட்டில் நிற்க வச்சுட்டு இப்படி உட்காந்துச்சாங்க ரெண்டு நாயும். ரெண்டு நாய்க்கு காலில் அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்தாராங்க அந்த செல்வந்தர். மன்னிச்சிருங்கடா, உன் ருசி தெரியாமல் வளர்த்துட்டேன்டா அப்பா. அதனால யாரோ ஒருத்த உனக்கு ருசியான விஷயம் கொடுத்த உடனே உன் பரம்பரையா இருந்த நன்றி உணர்வை நீ விடுறதுக்கான காரணமா அப்பா ஆயிட்டண்டா, அப்பாவை மன்னிச்சிருவீங்களா அப்படின்ட்டு கண்ணீரோட காலில் விழுந்திருக்காரு அந்த நாய். என்ன தெரியுமா பண்ணுச்சு, ரெண்டு நாயும் உக்காந்த நிலையில அப்பாவை பார்த்துருக்கு, தன் முதலாளிய பார்த்துருக்கு, தான் செஞ்ச தப்ப புரிஞ்சிருச்சு. அது ஒரு நாய் சாப்பிடாம இடத்தை விட்டு அசையாம டாய்லெட் போல தண்ணி குடிக்கல, சோறு சாப்பிடல, அப்படியே இருந்து 9 ஒரு நாய் செத்து போச்சு, அடுத்த நாய் 11 செத்து போச்சு. இவர் எவ்வளவு கஞ்சியும் சாப்பிடலைங்க. உயிர்கள் வார்த்தைகளால் பாதிக்கப்படுகின்றன என்பதனை மட்டும் புரிந்து கொள்வோம். கடுமையான வார்த்தைகளை தவிர்ப்போம். பல விஷயங்களை மன்னிச்சிடலாம் யா, மன்னிச்சிடலாம். சில விஷயங்களை வழிகாட்டலாம், சில விஷயங்களை கண்டிக்கலாம், சில விஷயங்களை தண்டிக்கலாம். ஆனால் தண்டிக்கின்ற பொழுது குற்றம் நடந்து விட முடியாதபடிக்கான தண்டனைக்கான அளவை உங்கள் கையில் பிடித்திருக்க முடிந்தால் தண்டனையை கையில் எடுங்கள், இல்லை என்றால் எடுக்காதீர்கள். நாம் பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய சிறகை விரிக்கின்ற பொழுது ஒரு விஷயம் தெரிகிறது, எல்லோரும் சிட்டுக்குருவிகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம், கிடையாது. நம்மில் பல பேர் ராஜாளிகள். சிறகை விரிச்சாதானே தெரியும், சிறகை விரிந்து பறக்கின்ற பொழுதுதான் ராஜாளி என்பதனை புரியும். அப்படி புரிந்து கொண்ட சிட்டுக்குருவி நான் சிட்டுக்குருவி இல்லை, ராஜாளி என்பதனை புரிந்து கொண்டிருப்பவள் உங்கள் பிள்ளைகளிடத்திலும் நீங்கள் புறாவையோ கிளியையோ பார்க்கலாம், குருவியையோ பார்க்கலாம், இல்லை அவர்கள் ராஜாளிகளாக இருக்கக்கூடும். சிறகை விரித்து விடுங்கள், பெரிதினும் பெரிது கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.